நீலகிரி அருகே அம்மா உணவகத்திற்கு வழங்கப்பட்டு வந்த உணவுப் பொருட்களில் 80% விடியா அரசு குறைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக அம்மா உணவகத்தை மூடும் நடவடிக்கையில் விடியா அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் கூடலூர் அருகே பந்தலூரில் உள்ள அம்மா உணவகத்தில் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த உணவுப் பொருட்களின் அளவில் விடியா திமுக அரசு 80% குறைத்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் பசியார முடியாமல் அவதியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விடியா அரசின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதைப் போன்று விடியா அரசும் அம்மா உணவகத்தில் போதிய உணவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். 20 கிலோ காய்கறி வாங்குற இடத்துல வெறும் 5 கிலோ, அப்ப எந்த பெருச்சாளி சாப்பிடுது எந்த முதல்ல சாப்பிடுதுன்னு தெரியல. அப்ப இதனால அரசுக்கு கெட்ட பேர வருது. அதனால இப்ப நடக்கின்ற அரசாங்கம் தயவு செய்து மக்களுக்கு வந்து சரியான நிதியை ஒதுக்கி மீண்டும் இந்த உணவகத்தை வெற்றிகரமாக நடத்துகிறதற்கு பந்தலூர் பொதுமக்களின் சார்பாக தாழ்மையாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்.